அதாவது பொன்னியின் செல்வன் நம்பர் ஒன்று உங்கள் சேனல்லலாம் நான் பேட்டி கொடுத்துருப்பேன். அதாவது இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோ டெக்னீஷியன், இது எப்படி நம்ம நல்லா இருக்கு நம்ம சொல்கிறதுக்கு எனக்கு புரியலையே அப்படின்னு கண்ணீர் விட்டுருப்பேன். அதுக்கெலாம் பலன் வந்து இப்போ செகண்ட் பார்ட்டில் கிடச்சிருக்கு, அருமையாக இருக்குது. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அது ஒரு ஸ்பீடு இருக்குது, நல்ல ஸ்பீடு இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு. மணி சார், உண்மையிலே நீங்கள் யூத்துக்கு இடையில் சாதிச்சிருக்கீங்க சார், அது சந்தோஷமாக இருக்குது. அருமையான படம், நீங்கள் இதை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு படம், அருமையாக இருக்குது. இல்லை அப்படி என்னால் சொல்ல முடியல, காரணம் இல்லைன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. அவர் யாருக்கும் ஓவர் ஆகிட்டிங்க இல்லை, விக்ரம் ஓவர் ஆகிட்டிங்க இல்லை, அவர் ஜெயம் ரவி நம்ம அது சொல்ல முடியல. ஆனால் எல்லோரும் கரெக்டாக அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய கதாபாத்திரம் கரெக்டாக பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு இந்த இதில் ரொம்ப கேரக்டர் பிடிச்சிருந்தானே யாரும் சொல்லி? இல்லை அப்படி எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த கதைக்கு என்ன உண்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அதை கொஞ்சம் எதிர்பார்த்தோம். நம்பர் ஒன்று பார்த்துட்டு, அதாவது ஐஸ்வர்யா ராய் கொஞ்சம் போல்ட்டாக வருவாங்க, திரிஷா கொஞ்சம் போல்ட்டாக வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, அந்த கதைக்கு அவ்வளோதான் ஸ்பீடு இருக்குது. அது போர் அடிக்காமல் சில சீன்கள் போர் அடிச்சுதுன்னா அது வந்து நம்ம பழைய தமிழ் இருக்குது பாருங்கள், அது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சில இடங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க, அது அந்த கதைக்கு தேவையுள்ள டைலாக் தான். இருந்தாலும் இப்போ உள்ள ஆளுகளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், அது கொஞ்சம் நெளிச்சு கிழிச்சு விட்டுட்டு உட்காருவாங்க ஒழிஞ்சு. நல்லா தூங்கிட்டு ஒரு ரெண்டு அவர் தூங்கிட்டு வந்து பார்த்தா படம் அருமையாக இருக்கும், பொறுமையாக இருந்து பார்க்கணும். ஏன்னா நானும் தூங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும், இப்போ தயார்பால் சங்கம் எலெக்ஷன் வரணும் போகாந்தது, அப்போ அதுக்காண்டி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் உழைச்சிட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு செம டயர்டு, நான் ஒரு வாரம் கழித்து தூங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். அது ஒரு அன்பான வேண்டுகோள், ரெண்டு மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு அவர் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தாங்கன்னா அருமையாக இருக்கும் படம். நீங்கள் மார்க் கேட்பீங்க, ரெண்டு மூணா நாலா பத்துக்கு, சத்தியமாக நான் சொல்கிறேன் பத்து மார்க் இந்த படத்துக்கு. ஆ கரெக்டு. இல்லை ஏற்றுக்க முடியலன்னா அரசர்கள் அது லைவாக கொண்டு வந்துருக்குது, அது அப்படி தான். பாகுபலியோடு எனக்கு இது நல்லா இருக்குது தம்பி, சீரியஸாக நான் சொல்கிறேன். பாகுபலியில் அவ்வளோ ஆள்களை வச்சு அடித்து அதோடு இது நல்லாயிருக்கும். ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, பாகுபலி பார்த்துட்டாங்கள அதே மாதிரி இல்லைன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த கதைக்கு அது தேவை. இந்த புக்கு படித்தவங்க சிலர் சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி நிறைய இது இல்லாத மாதிரி இருக்குது, ட்விஸ்டெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை அப்படி தான், ஏன்னா லைவ் அது கொண்டு வர முடியாது. புக்கில் உள்ளது பெரிய, அதாவது ரஜினி சார் அதை படிச்சுட்டு சொன்னார், அந்த குதிரை ஓடுறதே ஒரு அஞ்சு பக்கத்துக்கு இருக்குங்க, அப்போ அதை அப்படி கொண்டு வர முடியாது இதில். புரியுது. ஆ, அது மாதிரி சில விஷயங்கள் அது இப்போது உள்ள ட்ரெண்டுக்கு என்ன தேவையோ அது வச்சுருக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியாக இருக்குது. ஆடியன்ஸ் மேலே கூடுவாங்க அப்படி, ஆடியன்ஸ் மேலே தான் கூடுவாங்கன்னு சொல்லிங்க. ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மேலே தான் கூடு. ஆமாம் கூடுவாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக லேட் பிக்கப்பாக இருக்கும். ஒன்றும் அவ்வளோவா பெருசாக பேசப்படல பார்த்தீங்களா, நாளைக்கு நாளான்னு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் இப்போவும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள், பொன்னியின் செல்வன் நம்பர் ஒன்னோட நம்பர் டூ அருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜாராஜ்.